அனைவருக்கும் வணக்கம். கிஷோர் ஆக்ஸில் இருந்து உங்கள் கிஷோர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து நம்ம சேனலுக்கு வேண்டி நாங்கள் வந்து ஒரு கொரில்லா ட்ரைபேட் வாங்கியிருக்கோம். ஃபிளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 449, இன்க்ளூடிங் அந்த கேமராக்கான ப்ளூடூத் ரிமோட்டோட சேர்த்து. வாங்க நாம இதை இப்போ அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இதை தெரிஞ்சிக்க கடைசி வரைக்கும் வீடியோவில் இணைந்திருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதோட ப்ரைஸ் என்னன்னா 449 சொன்னேன் இல்லையா. அது போக வந்து ஷிப்பிங் சார்ஜா வந்து இவங்க எவ்வளோ வாங்கினாங்கன்னா 40 ருபீஸ் வாங்கினாங்க. இதை ஆர்டர் பண்ணி எனக்கு கிட்டத்தட்ட 6 நாளில் கையில் கிடச்சிருச்சு. வாங்க நம்ம இதை இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸில் ஒட்டியிருந்த டேப்பை கட் பண்ணி ஆயிடுச்சு. வாங்க நாம இதை இப்போ ஓப்பன் பண்ணலாம். அப்படியே தலையில் ஓப்பன் பண்ணியிருக்கேண்ணா, இல்லை கரெக்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, நம்மளுடைய கொரில்லா ட்ரைபாட் உள்ளுக்கு இருக்கு. அப்படியே வெளியில் எடுத்துடலாம். அதுலேயே வந்து உங்கள் மொபைல் ஹோல்டரையும் வச்சுருக்காங்க. இதுதான் அந்த கொரில்லா ட்ரைபாட். இதை மாதிரி நல்லா பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க் லைவ். அதுக்கப்புறம் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் ரிமோட். இது வந்து எதுக்குன்னா இந்த ப்ளூடூத் மூலமாக நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்கெலாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக இது அவ்வளோ சேர்த்து 449. ஷிப்பிங் சார்ஜ் வந்து 500 கீழே வந்ததுனால அவங்க 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. டோட்டலாக எனக்கு வந்து 489 கிட்ட ஆச்சு. சரி, இதை வாங்க நம்ம இப்போது அன்ட்ராப் பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே இல்லை. நல்லா அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, நல்லா ஒரு கவரில் போட்டு நல்லா ஏர் டைட் பண்ணி பார்சல் பண்ணியிருக்காங்க. அது பிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அங்கே பிக்கலாம். ரொம்ப டைட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டி மொபைல் ஹோல்டர் வச்சுருக்காங்க. எதுக்குன்னா மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணிட்டு நம்ம டேபிளில் வச்சு வீலாக் பண்ணுறதுக்கு, அப்புறம் கையில் இந்த மாதிரி பிடிச்சி வீலாக் பண்ணுறதுக்கெலாம் நல்லாயிருக்கும். இதை நம்ம இப்போது சைடில் வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சுன்னு போட்டிருந்தாங்க. இதை பார்த்தீங்கன்னா அவங்க 13 இன்ச்சுன்னு போட்டிருந்தாங்க. இதில் வந்து 1.5 kg வரைக்கும் கேமரா இதெல்லாம் வந்து மவுண்ட் பண்ணிக்கலான்னு போட்டிருக்காங்க. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா சும்மா இந்த மாதிரி வீடியோ எடுக்கலாம் வந்து நான் வந்து ஒரு அட்டையில் தான் இப்படி சார்ஜ் வச்சு எடுத்துட்ருக்கேன். இதே மாதிரி ட்ரைபாடில் வச்சு எடுத்தால் நல்லாயிருக்குங்கிறதுக்காக தான் இந்த ட்ரைபாட் வாங்கியிருக்கேன். இதுதான் அந்த ட்ரைபாட். பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பிளாஸ்டிக்கு. நம்ம மவுண்ட் பண்ணுறதுக்கு இதை இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ எடுத்து இதில் அந்த ஹோல்டரை மாட்டி நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம். இதில் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க டைட் பண்ணுறதுக்கு. பண்ணிட்டு இப்படி இது பண்ணிங்கன்னா அது லாக் ஆகிக்கும். இதை பார்த்தீங்கன்னா இதை மாதிரிலாம் நம்ம ஃப்ளெக்சிபிள் பண்ணி அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு. எப்படி வேணுமோ நமக்கு என்ன பொசிஷன்ல வேணுமோ அந்த பொசிஷன்ல வச்சு இது பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் இருக்கு, இதே மாதிரி ஒரு இது இருக்கு, இது நமக்கு டேபிள்லாம் இல்ல, இதே மாதிரி ஒரு மரக்கிளையோ இல்லாட்டி இதே மாதிரி ஒரு அட்டையோ இருக்குன்னா அதுல கூட நம்ம இப்படி டைட்டா வச்சு இதுல வந்து நம்ம வந்து நம்மளுடைய மொபைல மாட்டிட்டு நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். பிளாட் சர்ஃபேஸ் இல்லாட்டியும் மரம் இல்லாட்டி சைட்ல ஏதாவது ஒரு அவைலபிள் ஆப்ஜெக்ட் மேல இதே மாதிரி நம்ம டைட்டா ஃபிட் பண்ணிட்டு நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். நார்மலா பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்குன்னா ஒருத்தர் வீடியோ எடுக்கணும், அப்படின்னா தான் நம்ம ரெண்டு பேரும் வேணும் வீடியோ நல்ல குவாலிட்டியில வர்றதுக்கு. இதே மாதிரி கொரில்லா ட்ரைபாடை யூஸ் பண்ணி நம்ம வீடியோ எடுக்கும் போது நம்ம ஒரு ஆள் வெளியில போன கூட அவைலபிள் திக்ஸ்ல வந்து இதை ஃபிட் பண்ணிக்கிட்டு நம்மளே வீடியோ எடுத்துக்கலாம். இதான் இந்த ட்ரைபாட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா 449 இன்க்ளூடிங் ரிமோட்டு, சாரி அதுக்கப்புறம் இந்த ரிமோட் இல்லாம கூட கிடைக்குது 399. இந்த ரிமோட்டையும் நீங்க தனியா வாங்க போனீங்கன்னா 150 கிட்ட வருது. இதே மாதிரி ரெண்டும் சேர்த்து 449 வாங்குறதா எனக்கு ஒரு நல்ல ஆஃபரா தெரிஞ்சது, அதனால நான் இப்படியே வாங்கிட்டேன். ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன், லிங்க் வேணா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்களும் வாங்கிக்கலாம் அந்த லிங்க் மூலமாக. ஹார்ட் யூஸ்க்கில் எப்படி வரும் தெரியல, பட் பார்த்தா நல்ல குவாலிட்டியாக தான் தெரியுது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன், அதனால தான் இதை வாங்கினேன். நான் வந்து ரொம்ப வெளியிலலாம் போய் எடுத்துட்டு கொண்டு போய் எடுக்க போகிறதில்ல, சும்மா இது மாதிரி டேபிளில் வச்சுட்டு நான் இப்போ எடுக்கிற வீடியோ வந்து இப்படி சார்ஜ் வச்சு எடுத்துட்டுருக்கேன் இல்லையா, இதே மாதிரி டேபிளில் வச்சு இதாக இருக்கும்போது கொஞ்சம் நேராக இருக்கும், எடுக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சும்மா வெளியில் லோக்கலில் எங்கேயோ எதுவும் வீலாக்கு அதே மாதிரி எடுக்கணும்னு நினச்சேன்னா இதே மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மொபைல் இப்படி பிடிச்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கையெல்லாம் வலிக்குது ரொம்ப நேரம் எடுக்கும்போது, இதே மாதிரி எடுத்தால் கொஞ்சம் வலிக்காது, அதனால் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த இதை வாங்கியிருக்கேன். அப்புறம் நம்ம இப்போ அந்த ஹோல்டரை வெளியில் எடுத்துகிட்டு மாட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா செக் பண்ணிக்கோ எப்படி இருக்குன்ட்டு. நல்லா தான் இருக்கு, பட் இது வந்து போர்ட்ரைட் போட்டோகிராஃபி எப்படி எடுக்கும்னு தெரியல, போர்ட்ரைட் போட்டோகிராஃபி எப்படி எடுக்குன்னு தெரியல, பட் நீங்க ஹொரிசான்டல் வச்சு எடுக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். ஹோல்டர் மொபைல ஃபிட் பண்ணி வீடியோ எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக்ல தான் இருக்கு, ஃபுல் பிளாஸ்டிக், பட் நல்லா ஸ்ட்ராங்கா டைட்டாவே இருக்குது, குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஃபுல் பிளாஸ்டிக் இது மாதிரி எக்ஸ்பெண்ட் ஆகுது, பண்ணி மாட்டிக்கலாம். இப்படியும் மாட்டிக்கலாம், நீங்க வானத்தை போட்டோ எடுக்கிறதா இருந்தா இது மாதிரி இப்படி மாட்டிக்கலாம், நார்மல் எடுக்கிறதா இருந்தா நம்ம இதே மாதிரி மாட்டிக்கலாம். எப்படி மாட்டோம்னா ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த இதை எடுத்துருங்க, எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே விட வச்சு மாட்டிட வேண்டியதுதான். கீழே பார்த்தீங்கன்னா இந்த நட்டு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, இது மாதிரி பிடிச்சிட்டு நம்ம அந்த இதை டைட் பண்ணிட வேண்டியதுதான். பாருங்க அவ்வளோதான் மாட்டிட்டு, நம்ம கேமராவை இதில் ஹோல்ட் பண்ணிட்டு வேற கேமரா இல்லாமல் வச்சு காட்ட முடியல. வேற எதுவும் கேமரா இருக்கா, நான் மொபைல் இருந்துல கேசர் மொபைல், ஓகே இப்போ வேற மொபைல் கையில் இல்லை, அதனால இதே மாதிரி தான் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இதில் வந்து நம்ம மொபைலை மாட்டிட்டு நம்ம வீடியோ ஷூட் பண்ண வேண்டியதுதான். நான் இப்போ இந்த மொபைலை இதில் மாட்டிட்டு வீடியோ எடுத்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொரில்லா பாட்ல வந்து நம்ம மொபைல வந்து மவுண்ட் பண்ணிட்டேன், மவுண்ட் பண்ணி தான் எடுக்கிறேன். இது மாதிரி எடுக்கிற போது வந்து எப்படின்னா உங்களுக்கு லைட்டிங்லாம் வந்து கரெக்டாக இருக்கும், ரொம்ப அந்த அளவுக்கு ஃப்ளக்சுவேட் ஆகாது. இப்போ கையில் ஹோல்ட் பண்ணிட்டு வீடியோ எடுக்கிற மாதிரி நல்லா அப்படியே ஃப்ரீயாக பேசிக்கலாம்.
ரிமோட் இருக்கு இல்லையா அதுல பேட்டரி கொடுத்திருக்காங்களான்னு பார்ப்போம். அப்படி இருந்தனா இதை வந்து நம்ம ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிட்டு நம்ம இப்படி ஒவ்வொரு தடவை கையை கொண்டு போயிட்டுலாம் வந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ண வேண்டாம், இதுலேயே வந்து ஸ்டார்டர் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது மொத்த பேக்கேஜாக வர்றதுனால இது வந்து நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் ஓப்பன் பண்ணி உள்ளுக்கு என்ன இருக்குன்னு கேட்டுக்கிறேன். பாருங்க இதுதான், இதை பார்த்தீங்கன்னா ஐஓஎஸ் ஆண்ட்ராய்டு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. பேட்டரி கொடுத்துருக்காங்களா தெரில, பார்ப்போம். இதே மாதிரி ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி பேட்டரி இருந்தால் தான் அது பவர் ஆகும். இதை வந்து கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ப்ளூடூத்தில் மூலமாக நம்மளுடைய கேமராவை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மாட்டியாச்சு பேட்டரி உள்ள குச்சிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது ஆன் பண்ணோடனே இதே மாதிரி ஒரு லைட்டு பிளிங்க் ஆகும், பிளிங்க் ஆச்சுன்னா இது ஆன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நார்மலாக நம்ம ப்ளூடூத்தை வந்து மொபைலில் பேர் பண்ணுற மாதிரி பேர் பண்ணிவிட்டு ஆண்ட்ராய்டா இந்த பட்டன் யூஸ் பண்ணிக்கணுமா, ஐஓஎஸ் பிளாட்ஃபார்ம் ஐஃபோன்லாம் இருந்ததுன்னா இந்த பட்டன் யூஸ் பண்ணி நம்ம கேமராவை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே வச்சுட்டு இப்படி உட்கார்ந்துருக்க மாதிரியே நம்ம கையில் வச்சுட்டு ஆப்ரேட் பண்ணிக்கலாம். தடங்களுக்கு வருதுகிறோம், ஏன்னா இடையில கால் வந்துருச்சு, அதனால கட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத்தை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு. தள்ளி ஒரு கேமரா வச்சு நீங்கள் ஒரு தள்ளி உட்காந்து டைம் லாப்ஸ் வீடியோலாம் எடுக்கிறீங்கன்னா அதுக்கெலாம் உங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஐஓஎஸ் அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு ரெண்டு பிளாட்ஃபார்மையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலாக இதே மாதிரி உட்காந்து வீடியோ எடுத்து போடுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து நம்ம சேனலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சனால இதை வந்து வாங்கியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதோ சந்தேகம் இந்த குரலப்பேட்டை பற்றி இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பார்த்து எனக்கு தெரிஞ்ச பதிலாக உங்களுக்கு தரேன். எங்கள் சேனலில் போய் எல்லா வீடியோஸும் பாருங்கள், வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாங்க. மீண்டும் வேறொரு வீடியோவுடன் வந்து உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிஷோர். நன்றி, வணக்கம்.